ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லாம் தமிழக வெற்றிக் கழகத்தோடர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு நல்ல நிகழ்வுகள்லாம் நடந்தது. நம்ம நண்பர்கள்ட்டெல்லாம் பேசும்போது செம பாசிட்டிவிட்டி கிடச்சிது. ஸோ அதை பற்றி தான் வீடியோ, அதாவது 2026 எலெக்ஷன் வரப்போது, அதுக்கு முன்னாடியே தளபதி விஜயண்ணன் தான் சிஎம்ன்றது ஒரு விதத்தில் ஒரு சர்வே மாதிரினே சொல்லலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னடா 2026 தளபதி விஜயண்ணன் சிஎம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டால் ஆமாம் தாங்க சொல்லுவேன். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றும் இன்றைக்கும் நடக்கிற அந்த விஷயங்கள் தான். அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா எல்லா முகம் எல்லா பூத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கழக தோழர்கள் உட்காந்துருக்காங்க. அதோட வீடியோ நேற்றே போட்டிருந்தோம். அதுக்கு என்ன ரீசன், யாராவது அந்த வீடியோ பார்க்கலனா போய் பார்த்துட்டு வாங்க. எதுக்காக பூத்தில் நம்ம நண்பர்கள் தோழர்கள்லாம் உட்காந்தாங்க, என்ன நடக்க போகுது, அங்கே என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்தது, பிரதர் இது சூப்பரான விஷயம், வேறு எந்த கட்சியும் இல்லை. என்ன கேட்டிங்கன்னா, ஏடிஎம்கே டிஎம்கே இந்த ரெண்டு கட்சி தான் பார்த்திங்கன்னா எல்லா வருஷமும் பூத்தில் இந்த ஓட்டர் ஐடி சரி பார்க்கறது, திருத்தம், பேர் திருத்தம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறது பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக இந்த ரெண்டு கட்சி தான் பார்த்துருக்கேன். மீது எந்த கட்சிக்காரங்களும் டேபிள் போட்டு உட்காந்து பார்த்தது இல்லை. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கட்சியில் ஆள் இல்லாமையா, இல்லை அவங்க இதில் இன்ட்ரெஸ்ட் எடுக்கலையா, இல்லை அவங்க வேணான்னு வச்சுருக்காங்களான்ற தெரியல. ஸோ இவ்வளோ வசனங்கள் பேசுகிற போராடுற சீமான் அவரோட கட்சியோட நிர்வாகிகள் 234 தொகுதியிலும் எங்கே காணாமல் போயிட்டாங்களான்னு தெரியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த பூத்துலேயும் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களோட கொடியும் பார்க்கல, அவங்க நிர்வாகிகளையும் நான் பார்க்கல. ஸோ ஆனால் இங்கே தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் 234 தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நிர்வாகிகளை உட்கார வச்சுருந்தாங்க. எல்லாமே படித்த பசங்க, அதுவும் முக்கியமாக சொல்ல போனோம்னா லேடிஸுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்க தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் பூத்திலையும் உட்காந்துருக்காங்க. அவங்களோட எழுதுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு இருந்த டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதா இருக்கட்டும். ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன், நம்ம நிர்வாகிகள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேம்ப்ளெட் கொடுக்கறது, மக்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வு சொல்கிறது, உங்கள் வீட்டில் பேரம் பேத்திகள் இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க, ஓட்டர் ஐடி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், 18 வயசு ஆகிட்டிருந்தால் சொல்லுங்கள், அதாவது பேர் மாற்றிருந்தா, அதாவது உங்களுக்கு அட்ரஸ் சேஞ்ச் இருந்தால், எதுவாக இருந்தாலும் அந்தந்த தொகுதியில் நீங்கள் எங்கே ஓட்டு போகிறீங்களோ அதே பூத்தில் போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க அதுக்கான எல்லா ப்ரொசீஜரும் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் வெளியே ஜோனல்லலாம் போய் பண்ணோன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதம் நீங்கள் அதை பின்னாடி சுற்றணும். ஸோ அது வருமா வராதா, அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன, இந்த ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும். ஏன்னா நம்ம ஆளுங்க உட்காந்து அதுக்கான ப்ரூஃபு ஃபோட்டோ எல்லாமே ஒட்டி ஓட்டரடி வந்தோன்னா அதை நம்ம கைக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற வரைக்கும் நம்ம நிர்வாகிகள் பார்த்துக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ப்ராசஸாக இருந்தது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நடந்த நிகழ்வுகள், அதாவது எல்லா பூத்திலும் நடந்த நிகழ்வுகள், இது வில்லிவாக்கம் மட்டும் கிடையாதுங்க, பல இடத்துல நம்ம நண்பர்கள்கிட்ட இன்றைக்கி ஃபோன் மூலமாக பேசினேன். பேசும்போது அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் நிஜமாலே ரொம்ப ஹாப்பினஸாக இருந்ததுன்னு சொல்லலாம். முக்கியமாக சொல்ல போனால் எங்கள் மாவட்ட தலைவர் மிஸ்டர் பூக்கடை குமார் சார் பார்த்தீங்கன்னா வில்லிவாகத்தில் நிறைய பூத்துக்கெலாம் விசிட் பண்ணார். அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் ஒன்று நியூஸில் கூட நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய கட்சிகள் உட்காந்துட்டுருக்கு, கடைசியில் தான் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு டேபிள் போட்டு உட்கார்றதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நம்ம கொடியை போட்டு நம்ம நிர்வாகிகள் உட்காந்துருக்காங்க. அதாவது ஏதாவது நீங்கள் பேர் மாத்திரம் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்ததுன்னா என்ட்ரி ஆனவுடனே ஃபஸ்ட்டு பெரிய கட்சிகளெல்லாம் தாண்டி தான் நம்ம கட்சிக்கு போகணும், நம்ம டீம் அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தோட நிர்வாகி உட்காந்துறதுக்கு போகணும். ஸோ உள்ளே வரவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா, உள்ளே என்ட்ரி ஆனவுடனே முதல்ல பார்க்குறாங்க யார் யார் இருக்கா, ஃபஸ்ட்டு இந்த கட்சி இருக்கா, அந்த கட்சி இருக்கா, இந்த மாதிரி ரெண்டு மூணு கட்சிகள் இருக்கா. அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தா நம்ம கூட தெரிஞ்சுது. உடனே எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வராங்க, யங்ஸ்டர்ஸ்லேருந்து பெரியவங்கள்லேருந்து வயசானவங்கள்லேருந்து எல்லாருமே நம்ம கொடி. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மக்கள் மனதில் தமிழக வெற்றிக் கழகத்தோட கொடி பயங்கரமாக போய் பதிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த லாஸ்ட் ரோக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த புது ஐடி கார்டாக இருக்கட்டும், அதாவது ஃபார்ம் எல்லாம் கொடுத்து ஃபில்லப் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட பேர் திருத்தம் பண்ணுறதா இருக்கட்டும், ஓட்டர் ஐடியை பற்றி இருக்கிற டவுட்ஸ் கேட்குறதா இருக்கட்டும், எல்லாமே இது சின்ன 18 வயசானவங்க மட்டும் கிடையாதுங்க, சின்ன பசங்க மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் முதிர்ந்தவங்க அதாவது 40 வயசில் இருக்கவங்க, 50 வயசில் இருக்கவங்க, வயசானவங்க, பேரம்பேத்திய கூட்டு வரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல, அதாவது நம்ம பூத்தில் மட்டும் க்ரௌடாக இருக்குங்க, ஒரே லொக்கேஷனில் தான் போட்டிருக்கோம், பக்கத்து பக்கத்தில் தான் போட்டிருக்கோம், அது கடைசியில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள். எங்கள் மாவட்ட தலைவர் அது ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அதிலே நமக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஓட்டெல்லாம் இந்த வாட்டி யாருக்கு குத்த போகிறாங்க, மக்கள் நம்மளை தேடி வராங்க, ஐய் விஜயண்ணன் கொடி இருக்குது அங்கே போவோம், அங்கே போவோம், கும்பல் கும்பலாக வந்தாங்களாம்.
ஸோ இது இங்கே மட்டும் நடக்கலைங்க, தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும், அதாவது திருநெல்வேலியில் நடந்திருக்கு, தூத்துக்குடியில் நடந்திருக்கு, பல மாவட்டத்தில் பல டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஒரு நண்பர்கிட்ட கேட்கும்போது சொன்னேன், எப்படி போச்சு உங்கள் வாக்குச்சாவடியில், எப்படி போச்சு, நீங்கள் எத்தனை பண்ணீங்க, நிறைய புது ஓட்டர்ஸ்லாம் வந்தாங்களா? வெதர் நிறைய பேர் வந்தாங்க, முக்கியமாக சொல்லப்போனால் நாங்கள் கூட ஒரு மூலையில் தான் உட்காந்துட்டு இருந்தோம், அதே நாங்கள் ரெண்டே பேர் தான் உட்காந்துட்டு இருந்தோம், ஆனால் எல்லா இடத்துலையும் போடணுன்றனா நம்ம ரெண்டு பேரும் இங்கே உட்காந்துட்டு இருந்தோம், ஆனால் நிறைய பேர் எங்களை தேடி வந்தாங்க, எல்லா பூத்துலையும் நாலு பேர் அஞ்சு பேர்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க, அங்கெல்லாம் யாருமே போகல, எங்களை தேடி வந்து டவுட்ஸ் கேட்டாங்க, விஜயன் என்னை பற்றி எங்ககிட்ட பேசுகிறாங்க, ஓட்டு உங்கள் தலைவருக்கு தான்ப்பான்னு சொல்கிறாங்க. ஸோ அது அது வந்து நானே ஜெயிச்ச மாதிரி இருந்தது, அந்த நண்பர் ஷேர் பண்ணார். ஸோ அவரோட புக்கு மட்டும் ஃபுல் ஆகிடுச்சாங்க, ஒரு சின்ன புக்கு நோட் ஒன்று கொடுத்துருந்தாங்க எல்லாம் எழுதி வைக்கிறதுக்கு, அந்தந்த தொகுதியில் அந்தந்த பகுதியில், அந்த புக்கு பார்த்திங்கன்னா வந்து உட்காந்த எல்லா லைன்லையும் எல்லாமே எம்டியாக உட்காந்துருக்குறாங்களாம், எல்லாருக்கும் ஒரு பேஜ், ஒன்றரை பேஜ், ரெண்டு பேஜ் ஃபில்லப் ஆகி தான் வேறு கட்சிகளாக உட்காந்துருந்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பையன் கொண்டு வந்த புக்கு எல்லாமே ஃபுல் ஆகிடுச்சு பிரதர், இது வந்து எப்படி இதை ஷேர் பண்ணுறது தெரியல, அதான் உங்ககிட்ட உடனே ஃபோன் பண்ணி சொல்கிறேன், இது இது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீடியோவில் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் பொதுமக்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க அப்படின்னாங்க. ஸோ இதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், 2026 விஜய் அண்ணன் சிஎம்மா வருது உறுதின்றதுக்கு காரணம் இது தான், அதாவது அந்த அளவுக்கு சக்தி இருக்குது. ஆனால் படங்கள் நடித்தார், என்ன பண்ணார், அப்படி இப்படி கேள்விகளுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு புது தலைவர் வர்றாரு, அந்த மாநாடோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல பிரதிபலிக்குதுன்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நம்ம நிர்வாகிகள் எங்கள் மகளிர் அணியாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணும்போது இன்றைக்கி எப்படி போச்சு உங்களோட நாள், இன்றைக்கி எப்படி போச்சுன்னு சொல்லும்போது நிஜமாகவே ஹாப்பியாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு களப்பணி முதல்ல இறங்குறோன்னா தளபதி அரசியல் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு பெருசாக அரசியல் நிகழ்வுகள் எதுவுமே நாங்கள் பங்கெடுக்கலை, இதுதான் ஃபஸ்ட் டைம், அதாவது உட்காந்து அவங்களோட ஓட்டர் ஐடியை செக் பண்ணி அவங்கள ஃபில்அப் ஃபார்ம் பண்ணும்போது அவங்கக்கிட்ட இருக்கிற கான்வர்சேஷன், ஸோ எல்லாமே அதான் வேறு எங்கேயுமே அவங்க அவங்களே ஷேர் பண்ணிக்கிறாங்க, நாங்கள் எங்கேயுமே போலங்க, நிறைய கொடிகள்லாம் பார்த்தோம், உங்கள் கொடி எங்கே இருக்குன்னு தான் நாங்கள் தேடணும், ஸோ எங்களுக்கு நீங்களே பண்ணி கொடுத்துருங்க. ஸோ அதனால் நம்ம நிர்வாகிகள்லாம் ரொம்ப பொறுப்பெடுத்து அந்த விஷயத்தை பண்ணி அவங்ககிட்ட சொல்கிறாங்க, உங்கள் அட்ரஸ் எங்கள் கையில் இருக்குது, ஓட்டர் ஐடி வந்த உடனே நாங்களே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவோம், எங்களால் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் நிஜமாலே எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய தாக்கத்தை வரவேற்றிருக்கும், இதில் எந்த டவுட்டுமே இல்லை. இது நமக்கே இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வரும்போது உளவுத்துறை இருக்குது, நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க, பப்ளிக்கில் நடக்குது. ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு ஒரு மூணு கடை இருக்குது, மூணுமே டீ கடை, அந்த மூணு கடையில் ஒரு கடையில் மட்டும் கூட்டமாக இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஸோ அதே மாதிரி தான் இங்கே நடந்திருக்கு, மூணு பேர் உட்காந்துருக்காங்க, நம்ம இதில் ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸு, லேடிஸு, படித்தவங்க எல்லாம் தெளிவாக உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த கூட்டம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மூணாவது இடத்துல வந்து நிற்குதுன்னும் போது நம்ம பார்க்குறவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இது பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய இடத்துல கோயம்புத்தூர்லேயே இருக்கட்டும், ஏகப்பட்ட இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம நிர்வாகி பிஸியாகவே இருந்திருக்காங்க ஃபுல்லாக, அதாவது நேற்றும் சரி இன்றைக்கி காலிலேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நாங்கள் எல்லாருமே அங்கே பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக போகுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரூரல், அதாவது உள் ஏரியாவில், சிட்டிக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா ஏ கிளாஸ் ஆடியன்ஸும் சரி, பி கிளாஸ் ஆடியன்ஸும் சரி, சி கிளாஸ் எல்லா ஆடியன்ஸும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக, அதாவது ஒரு படத்துக்கு எப்படி எதிர்பார்ப்பாமல் ஒரு வெற்றி வருமோ அதே மாதிரி ஒரு மேஜிக் பார்த்திங்கன்னா அரசியலும் நடக்க போது நம்ம தலைவர் பேசின பேச்சு அந்த மாதிரி, அவரோட புரிதல் அந்த மாதிரி, அவர் நிறைய விஷயங்களை ஸ்டடி பண்ணி வந்திருக்காரு. சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு எனக்கு தெரிஞ்சு அரசியலுக்கு வர ஆளே கிடையாது. ஸோ அவர் ரீசெண்டாக ஒரு வீடியோ கிளிப் கூட பார்த்தேன், ரிவ்யூவர் பிரசாந்த் நண்பர் அவர் சொல்லியிருந்தார், ஸோ விஜயனன் நீங்கள் இந்த வாட்டி ஜெயிக்க வச்சிட்டிங்கன்னா அவர் சினிமாவுக்கு வரதை பற்றி கொஞ்சம் யோசிப்பார், நம்ம படம் பண்ணலாம் கூட யோசிக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் அவர் வெற்றியை தழுவ விட்டிங்கன்னா அவர் அந்த இடத்துல நீங்கள் உட்கார வைக்கலன்னா அவர் அந்த இடத்த அடையிற வரைக்கும் அந்த இடத்த உடவே மாட்டார், அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவார், மக்களுக்கான விஷயங்கள் பண்ணிகிட்டே இருப்பார். யோசிச்சு பாருங்கள், யாருன்னா யோசிச்சாங்களா, அவ்வளோ க்ரௌடு இருக்கிற ஏரியா ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டில் அவ்வளோ க்ரௌடு இருக்கும்போது ஒரு மனிதர், அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிற மனிதர் அந்த க்ரௌடுக்கு சென்டரில் முகத்தில் ஒரு கர்ச்சீஃபை கட்டி போய் உட்காந்து யாராவது பார்த்தா அந்த இடத்துல என்ன நடக்கும், எத்தனை பேர் அவரை சூழுவாங்க உங்களுக்கு தெரியும்ல, அந்த அளவுக்கு தைரியமாக இந்த போராட்டம் எதுக்கு நடக்குது, என்ன விஷயம், இதில் மக்கள் எத்தனை பேர் அவதிப்படுறாங்க, நான் நேரில் பார்க்கணுன்றனால அந்த இடத்துல போய் உட்காந்து அதுக்கு என்னோடய பங்களிப்பு இருக்கணும்னு சொல்லி தலைவர் அங்கே போய் உட்காந்துருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு மனிதர் வரும்போது கண்டிப்பாக மக்கள் சப்போர்ட் பண்ணியே தான் ஆகணும். நீங்கள் இந்த வீடியோ பொதுமக்கள் நிறைய பேர் பார்க்குறதா இருந்தால் உங்கள் கருத்து என்னன்றதை தெரியப்படுத்துங்க. ஆனால் நீங்கள் உங்கள் ஏரியாவில் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க, ஆனால் எந்த கட்சிக்காரங்களும் எல்லாமே பிரச்சாரம், அதாவது எலெக்ஷன் டைமில் ஓட்டு கேட்குறதுக்கு ஆட்டோவில் கட்டி எல்லாம் சுற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க இதுதான் எங்கள் சின்னம்ட்டு, யாராவது இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்ம நிர்வாகிங்க ஆட்டோவில், பைக்கில்,
நிறைய பேர் வாட்ஸ்அப் மூலியமாகவும் பேம்லெட் அனுப்புறது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரவுண்டு கட்டி போயிருக்காங்க, கொடிய மட்டு ஸ்பீக்கர் கட்டி போய் வீடு வீடாக போய் எல்லாருக்கும் பேம்லெட் கொடுத்துருக்காங்க, ஏரியா ஏரியாவாக போயிருக்காங்க, மார்க்கெட்டில் போய் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டீஸ் உள்ளே போயிருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இறங்கி நீங்கள் வாங்க, உங்களுக்கு ஏதாவது இருந்தால் வாங்க, நம்ம நிர்வாகி உங்கள் பூத்தில் இருப்பாங்கன்னு சொல்லி இது ஒரு வீட்டுக்கு நம்ம கல்யாணத்துக்கு எப்படி இன்வைட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ப்ராப்பராக போய் ஒரு மரியாதையாக எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. அதனாலே என்னன்னு தெரியல, நிறைய பேர் திரண்டு வந்திருக்காங்க, நிறைய புது ஓட்டர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ எப்போ தான் 2026 வரும்ன்ற மாதிரி நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போவே அரசியல் காலத்தில் ஒரு அதிர்வை கொண்டு வந்துட்டாங்க. ரீசெண்டாக நம்ம நண்பர் ஜெகதீஸ்வரன் அவர் பேசுகிற ஒரு வீடியோ கிளிப்பிங், எனக்கு தெரிஞ்ச புதிய தலைமுறைன்னு நினைக்கிறேன், ஒரு டிபேட் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அதில் மண்டபத்தில் எல்லா கட்சிக்காரங்களும் இருந்தாங்க, பெரிய கட்சிகள் நிறைய பேர் பங்கெடுத்தது. அதில் நமக்கு கிடைச்ச ஆதரவு மாதிரி எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியல் வரலாற்றில் ஒருத்தர் கூட கிடச்சிருக்காதுங்க. ஜெகதீஸ்வரன் கொடுக்குற அந்த கவுண்டருக்கு நம்ம நிர்வாகிகள் நம்ம தோழர்கள் கொடுத்த அந்த சப்போர்ட்டு, ஸோ அந்த அரங்கமே அதிர்ச்சி. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லாக நம்ம இருக்கோம், இல்லை எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தமிழக வெற்றி கழகம் இந்த அளவுக்கு ஒரு மூவ் எடுக்கிறதுல என்ன நினைக்கிறீங்க? ஸோ எத்தனை பேர் இதை சந்திச்சுப்பேன், ஆனால் உங்கள் வீட்டு வெளியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. அதனால் நீங்கள் எத்தனை பேர் இந்த அனுபவத்தை ஷேர் பண்ண விரும்புவீங்க எல்லாமே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இது ரொம்ப ஹாப்பியாக இருந்துங்க, இந்த நிகழ்வை ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி. என் நிர்வாகிங்க இதில் இறங்கி வேலை செய்கிறாங்க, வட்டத்திலேயே இருக்கட்டும் நம்ம பகுதியில் இருக்கட்டும் எல்லா நிர்வாகிகளும் இதில் இறங்கி வேலை செய்கிறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே சினிமா ஹாப்பினஸ் அந்த ஒரு இதில் இருந்து திடீர்னு நம்ம அரசியல் களத்துக்கு வரும்போது மக்கள் சேவையில் இறங்கும் போதும் ஸோ அந்த ஒரு அனுபவம் பார்த்திங்கன்னா நிஜமாலே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லா கட்சிக்காரங்களும் நம்மளை உத்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த விதத்தில் நம்ம ஒரு படி மேலே வந்துட்டோன்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய தமிழக வெற்றி கழகத்தோட வீடியோஸு நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் சீக்கிரமாக பார்க்கலாம். ஒரு நண்பரோட கமெண்ட் நேற்று படிச்சிருந்தேன், பிரதர் டெய்லி ரெண்டு வீடியோ போடுங்க, அதே மாதிரி நம்மளோட அந்த ஒயிட் ஷர்ட்டை போட்டுற விஷயம் நிறைய பேர்லாம் கமெண்ட் பண்ணும்போது நிஜமாலே நண்பர்களாக நிஜமாலே ரொம்ப 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 பாசிட்டிவாக இருந்தது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தவங்க கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது எனர்ஜி நிஜமாலே எனக்கும் ஆசை தாங்க ரெண்டு வீடியோஸ்லாம் போடணும்னு ஆசை தான். ஸோ இருந்தாலும் அதுக்கான டைம் லிமிட்ஸ், நம்மளோட ஒர்க்கும் இருக்குது, நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட ஒர்க்கும் இருக்குது, இதெல்லாம் தாண்டி நம்ம ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டெய்லி வீடியோஸ் கொடுக்கணும்ன்ட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதாக சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திப்போங்க. ஸ்டார்ட் டேக் கேர், பாய். நான் உங்கள் ஏஜே, நன்றி.